ബീജമിട് ബീജമിട്. ஸ் நான் தான் உங்கள் விஎம் சிக்ஸ்டீன் ரைடர். ஸோ இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தா மோட்டோ வ்ளாகிங் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஹெல்மெட்டு, அண்ட் தென் இதுதான் என்ன நம்மளோட கோப்ரோ ஹீரோ 7 பிளாக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஹெல்மெட்டை பற்றி சொல்லிட்டேன். ஸோ என்னோடய ஹெல்மெட்டு தான். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 தான் வந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் வைஸ் குட், குவாலிட்டி வைஸும் குட்டு. இதோட பிராண்ட் நேம் வந்து ஸ்டீல் பேர்ட் S3 ஹெல்மெட் இது. ஸோ இது வந்து ரோபோட் எடிஷன் உள்ள இது பேக் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹோல்ஸ் அண்ட் அந்த மாதிரி எப்படி. ஸோ நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா குவாலிட்டி வைஸ் லுக் வைஸ் சூப்பர் ஆசமாக இருக்குது. ஸோ நான் ஏன் பெரிய பெரிய ஹெல்மெட்லாம் போகலைன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கனால பெயின்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுனால தான் நான் இது வாங்கினேன். ஸோ அதோடய ப்ரைஸுக்கும் அந்த ஒரு வெயிட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட்டானது யூஸ் பண்ணால் ரொம்ப பெயின். நான் இந்த மாதிரி வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி வாங்கிக்கோங்க, இது நல்லா வென்ட்லாம் நல்லா ஃப்ரீயாக உள்ள ஏர் போகுது, நல்லா நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும், ஃபிட்டாகும், நல்ல ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால தான் நான் இது சூஸ் பண்ணேன். அப்புறம் நம்மளோட கோப்ரோ. ஸோ நான் வந்து கோப்ரோ 5, 6 அது மாதிரி 4, 5, 6 அந்த மாதிரி தான் வாங்கலான்னு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக கோப்ரோ ஹீரோ 7 வாங்கிட்டேன். ஏன்னா கோப்ரோ 7 வாங்கினா சரி 3, 4 வந்து அவ்வளோலாம் வேல்யூ இல்லை இப்போதைக்கு. ஸோ 5 வாங்கலான்னு நினச்சேன். 5 வந்து எங்கேயுமே ஸ்டாக் இல்லை, மார்க்கெட்லேயும் இல்லை, மார்க்கெட்லேயும் இல்லை. சரி ஓஎல்எக்ஸ்லாம் பார்த்தா ஓஎல்எக்ஸில் ரொம்ப டெட் கண்டிஷனில் இருந்துச்சு எல்லா கோப்ரோவும், கோப்ரோ 5 மட்டும் மீதி. சரி கோப்ரோ 5 வேணாம், 6 போகலான்னு சொல்லிட்டு 6 கேட்டேன். 6 மார்க்கெட்டில் கேட்டால் 31, 34 பெரிய பெரிய அமௌண்ட்லாம் கேட்டாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தேன், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்ததுக்கு 31, 32 சம்திங் இருந்துச்சு. சரி அதுவும் வேணாம் அப்படி சொல்லிட்டு கோப்ரோ ஹீரோ 7 வந்து நான் கஸ்டம் வாங்கினேன். கஸ்டம் பீஸ் வாங்கினது, குவாலிட்டி வைஸ் குட். ஏன் நான் கஸ்டம்ஸ் வாங்கினேன்னா கஸ்டம்ஸில் வந்து பில்லு தரல எனக்கு, எந்த பில்லும் தரல. ஏன்னா கஸ்டம்ஸில் பில்லு இல்லாமல் வாங்குறமே என்ன இதுன்னு சொல்கிறேன். ஸோ கஸ்டம் பீஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தால் வந்து நம்மளுக்கு இந்த அந்த பேக் வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்து இப்படி ஸ்மெல் பண்ணும்போது அந்த புதுசாக வாங்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் இருந்தனால தான் நான் கோப்ரோ 7 சரி இதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோ 7 நான் வாங்கும்போது 23,000 வந்துச்சுது கோப்ரோ 7. ஸோ கோப்ரோ 7 வாங்கியாச்சு. ஸோ இனிமேல் நம்ம பெரிய பெரிய இடத்துக்கெலாம் போயிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினது. ஸோ கோப்ரோ மட்டும் இது மட்டும் வாங்கினா போதாது. ஸோ இந்த மாதிரி மவுண்ட்ஸ் இந்த மாதிரி இது இந்த மாதிரி யூ அப்புறம் இந்த மாதிரி மவுண்ட்லாம் வாங்கணும். இதை விட இன்னொன்று வந்து இந்த மாதிரி நான் வந்து சாம்சங்கில் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறேன். செமையாக இருந்துச்சு. இதோட நான் வந்து 64 GB ஆனேன், 800 சம்திங் ஏதோ வந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வாங்கியாச்சு, எனக்கு ஆடியோட வேணும் அப்படின்னா இந்த கோப்ரோ மைக் அடாப்டர் வாங்கிக்கோங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இதுக்கு வந்து அடாப்டர் மூலமாக நீங்கள் மைக் செட் பண்ணால் வேலை செய்யாது. ஸோ அதுக்கு கனெக்டர் ஆகணும், கனெக்டர் ஆனால் தான் உங்களுக்கு ஆடியோ வந்து எல்லாம் சூப்பராக செட் ஆகும். அதுக்கு தான் இது. ஸோ வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணுன்னா அப்படின்னா இந்த மாதிரி டேப் வச்சு ஃபிட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒட்டாது, ரொம்ப நாள் வராது. அதனால் ஹெல்மெட்டில் நீங்கள் எம்சில் வாங்கி நல்லா இது பண்ணி அது மேலே ஒட்டிட்டு அது மேலே ஜாயின் பண்ணினா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இருக்கும், ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி வேல்க்ரோ எதுக்குன்னா, ஸோ நீங்கள் இது வந்து கோப்ரோவில் கனெக்ட் பண்ணிட்டு தொங்க விடுங்களா இல்லை இல்லை, அதனால இந்த வெல்க்ரோ வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ரஃப்பாக உள்ளது வந்து கோப்ரோ வந்து இங்கே ஒட்டிக்கோங்க. இங்கே வந்து 3mm டேப் டபுள் சைட் டேப் வாங்கி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சாஃப்டாக உள்ளது வந்து எந்த மாதிரி சாஃப்டாக உள்ளது வந்து எந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிக்கிட்டு. ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணால் இந்த கேஸ் வந்து நீங்கள் கோப்ரோ வாங்கும் போதே தருவாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ஸோ இதை நம்ம ஃபிட் பண்ணிடலாம்.
ஸோ ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு இது இருக்குமா, இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு கேப் மாதிரி இருக்கும், நான் அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இதுதான் இந்த மைக் அடாப்டரை உள்ளே சொல்லிடலாம். சொல்லிட்டு இந்த மாதிரி ஓட்டணும். இதுக்கு என்ன ஓட்டினா பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் வந்து இதுதான் ஹெச்பி, இது பெரிய ஹெச்பியில் வாங்கினது 200 சம்திங் அதை வச்சு இந்த இது. அதில் வந்து மைக் போட்டிருக்கோம், மியூசிக் போட்டிருக்கோம். இது வந்து மைக் உள்ளது பார்த்தீங்களா, மைக்கு. இது வந்து மியூசிக். ஸோ மியூசிக் மைக் உள்ளது அதில் சொல்லிட்டு, மைக் இதில் சொல்லிட்டு உள்ளே விட்டணும். ஸோ இதில் வந்து உள்ளே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வச்சு நீ உள்ள இது வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும், ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே கோப்ரோவுக்கு மாற்ற மைக்கில் தான் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். அதனால் மைக்கை உள்ளே இது பண்ணிட்டு டேப் போட்டு, ஏன்னா வந்து ஒயர் வந்து லென்த்தாக இருக்கும், நீங்கள் அதனால் கொஞ்சம் டேப் போட்டு ஒட்டி இதில் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாமே பண்ணியாச்சு, எல்லா செட்டும் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கோப்ரோ வாங்கினோன்னா எல்லோரும் நோண்டி நோண்டி ஏதாச்சும் பண்ணாங்க. ஸோ கோப்ரோ ரீசெட் பண்ணுறேன். ரீசெட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அதில் வச்சுட்டு, மொத்தம் 3 மோடு இருக்கும்னு நினைக்கிறேன், 3-4 இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மோடு வந்து ஒய்டு, லீனியரு, சூப்பர் வியூ. ஸோ நீங்கள் மோட்டோவ்லாகிங் பண்ணுறதா இருந்தால் சூப்பர் வியூவில் மட்டும் வச்சிடுங்க, வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் நான் விலாக் பண்ணுறேன்னா ஒய்டு லீனியர் அந்த மாதிரி வச்சிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டாக உங்களுக்கு சாம்பிள் வீடியோ போகிறேன். ஏன்னா சூப்பர் ரிவ்யூவில் எடுத்தது மட்டும் நான் போகிறேன், சூப்பர் ரிவ்யூ அந்த ஒய்டில் எடுத்தது மட்டும் நான் உங்களுக்கு இது போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்டு அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் என்கிட்ட கேளுங்கள். ஸோ உங்களுக்கும் கோப்ரோ கம்மியான ரேட்டு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.